பேதுருன்னு ஒரு மனுஷர் இருந்தார்ல, அவர் ஆண்டவர் எவ்வளோ நேசித்தார், ஆனால் அவர் ஆண்டவர் வந்து மறுதளித்துட்டு அவர் ஓடி போயிட்டார். இந்த கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது மறுதளிப்புன்றது சாதாரண காரியம் இல்லை, ஏதோ ஒரு திருடுட்டான், பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், சிகரெட் குச்சான், கூடே இருந்து கூடே சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு 3 வருஷம் கழித்து உனக்கு ஏசு சாமி ஆண்டவர் தெரியுமானா, அவர் யார் தெரியாது எனக்கு, அது ஃபேனா இல்லாட்டா என்ன அது அது அயன் பாக்ஸான்னு கேட்டான், விட்டான் உடனே டபால். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு இவன் ரொம்ப மோசமானவன், இவன் வந்து ஒரு தரங்கட்டவன், இவன் பார் எவ்வளோ மோசமான ஒரு ஆள் இவன் பேதுரு நம்ம நினச்சிடுறோம், நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஏசு ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் உயிர் எழுந்த உடனே பேதுரை போய் பார்க்க போகிறார். ஆனால் அவர் அந்த செய்தியை சொல்ல போல ஒரு வசனம் இருக்குது லூக்காவில், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, தமிழ்லையும் நல்லா இருக்குது. என்னென்னா, அவர் உயிர் தெழுந்து சொன்னது பிரகாரம் கலிலேயாவில் வந்து சீசர்களை சந்திப்பார் என்று நீ சீசருக்கு சொல்லி பேதுருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்பா சீசர் இல்லாமல் இவர் வேறு என்னவா பேதுரு, என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா பேதுரு. ஆங்கிலத்தில் சொல்லுது ஆண்ட் பீட்டர், அவரை வந்து கழித்து தள்ளாமல் அவன் வருத்தப்பட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும், அவன் வராமல் போயிட போகிறான்ப்பா, அவனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் விஐபி பாஸ் கொடுத்து வந்து கொடுத்து வந்து உட்காந்துட வச்சுருப்பான், அவனை விட்டுறாதுன்ற குறையுள்ளவனுக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா கிரேஸு, அவருக்கு தான் விஐபி பாஸு. மார்பிளே சார்ந்திருந்தார் ஜான், அவர் என்னன்னு தெரில, ஆனால் இவனை விட்டுறாதப்பா இவன் பாவம்ப்பா அவன் அப்படின்னு பரிதாபப்பட்டு அன்பு ஆண்டவர் பண்ணிவிட்டு அவரை போய் சந்திக்கிறார். அந்த சந்திக்கிற சீன் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மெதுவாக அவர் கேட்பார் ஒரு கேள்வி. அவர் கேட்குறாரு, பேதுருவே இவர்களை காட்டிலும் நீ நேசிக்கின்றாயா என்னன்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்ட்டார், உங்களை நேசிக்கிறேன். ரெண்டாவது பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்து நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாய், 3 வாட்டி முடிஞ்சிச்சு அப்படி பண்ணியிருக்க மாட்டார். நடுவில் நிறையா டைலாக் போயிருக்கோம். அவன் போயிட்ட பிறகு சடனாக இன்னொரு வாட்டி ஆண்டவர் கேட்டிருப்பார், அப்படிதானே கேட்டிருப்பார். என்னுடைய கற்பனை கொஞ்சம் எனக்கு உரிமை கொடுங்க, நீங்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் என்னை வந்து கல்லெடுத்து அடிக்கூடாது, தயவுசெய்து நீ எங்கடா போ கட்டு போச்சேன்னு நீங்கள். அதனால் இது கொஞ்சம் என்னுடைய கற்பனை, நடந்திருக்கலாம் நடக்காமல் போயிருக்கலாம். என்னென்ன அவர் கேட்குறாரு, பேதுரு என்ன நீ நேசிக்கிறியாடா அப்படின்னு. யா ஆண்டவரை இப்படி தான் பேசியிருப்பான், ஒன்று நான் நேசிக்கலைன்னா நான் அன்றைக்கி ஒரு கத்தி தூக்கிட்டு வந்தேன் பேர் திரும்ப, அந்த பசங்கள்லாம் ஒன்று அட்டாக் பண்ண வந்தாங்க பாரு, அப்போது யாருமே இல்லை, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் பார், அதான் கையில் வச்சுருந்தேன், அதான் போட்டேன் ஒரு போட அவன் கழுத்தை வெட்டிடலாம், அவன் டபாஞ்சான் பார், காது மட்டும் போயிடுச்சு, அது அது சரி சரி ஏதோ உன் அன்புக்கு எதா ஒன்று சிம்பலாக ஒருத்தன் காது இல்லாமல் ரோட்டில் நடப்பான்னு நினச்சா அந்த காதை எடுத்து ஒட்டி விட்டேன் நீ வேற. என்ன ஆண்டவரே உங்களை எவ்வளோ நான் என்ன உங்களை அவ்வளோ லவ் பண்ணனால தான் நான் போட்டேன் ஒரு போடு, இல்லாட்ட நான் என்னத்துக்கு போடுறேன். சரி அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. திருப்பி ஏய் நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. இப்போ இவர் ப்ராப்ளம் என்னென்னா நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறாரு. ஒன்று காதை வெட்டணும், அதை ஒன்று சொல்லலாம், வேறு என்ன இருக்குதுன்னு, நான் மிஸ்டேக் தான் நிறையா பண்ணிக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு அந்த படகுல பாருங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துருந்துங்க, இந்த உங்கள் மார்பில் சார்ந்திருந்த அந்த அவன் தான் வந்து ஒரு ஐயோயோ சாவரம் சாவரோன்ட்டு அவனுக்கு கூப்பிட தைரியம் இல்லை. ஆனால் என்ன போய் பேதுரு நீ போய் அவரை எழுப்பு 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 எழுப்புன்னு அப்புறம் அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். பாஸ் பாஸ் ரெஸ்ட் பண்ணணுமே, எங்கள் பாஸ் டயர்டாகிறாருப்பா, பேய் வெட்டார் பிசாஸ் வெட்டார் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா இவனுக்கு தொல்லை தாங்க முடியாமல் தான் வந்து உங்களை நான் எழுப்புனேன் ஆக்சுவலாக அன்னைக்கே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வாங்கி கட்டிக்கிட்டோம் கிட்டுனுங்க பரவாயில்ல. இதெல்லாம் ஆண்டவரே உங்களை நேசிக்காட்ட நான் இதெல்லாம் பாதுகாக்க மாட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பேதுரு நீ என்ன நேசிக்கிறியாண்டார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா அறிஞ்சிக்கிறீங்க ஆண்டவர். அப்போ தான் அவர் பார்க்குறாரு, ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ மேட்ரு என் ஃபால்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே நன்கு அறிஞ்சிக்கிறீங்க, நான் இருதயத்தை பிளந்து தான் காமிக்கணும், ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அதோட டாப்பிக்கே மாறிடுது,
அன்னிலிருந்து அவனை ரெஸ்டோர் பண்றாரு. பாயிண்ட் என்னன்னா, சில சமயம் நம்ம ஆண்டவருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்றது கூட ஒரு ப்ரூஃப் இருக்காது சாமி. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில நிறைய தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணியிருக்கிறது நிமித்தம் நம்ம அவரை நேசிக்க முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. புரியுதா? இதை நல்லா கேட்டுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் சொல்ற ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே நன்கு அறிஞ்சிட்டுங்கன்னு சொன்ன உடனே அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. நாலாவது வாட்டி கேட்கல அவரு. அதுதான் அவருக்கு வேண்டியது. வேண்டியது என்னன்னா, நீ என்ன செஞ்சேன்னு இல்லை, ஆண்டவரே என் தவறு எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க, ஆனாலும் என் இருதயத்தில் ஐ ஸ்டில் லவ் யூ, பட் மேபி அந்த அன்பு கேத்தாப்புல ஒருவேளை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நான் செய்ய முடியாம இருந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இப்போ பிரதர் சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த குறை உள்ளவனை தேடி தான் வர்றார் ஆண்டவர்.